எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏர் கூல்டு இன்ஜின், ஆயில் கூல்டு இன்ஜின், அப்புறம் வந்து லிக்விட் கூல்டு இன்ஜின், இது மூணுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். பொதுவாக வந்து நம்ம ஒரு பைக் வாங்க போகிறோம் அப்படின்னாலே வந்து அந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஏர் கூல்டு இன்ஜின், இது வந்து ஆயில் கூல்டு இன்ஜின், இது வந்து லிக்விட் கூல்டு இன்ஜின் அப்படி மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதோட விலையை கம்பேர் பண்ணி அப்படின்னாலும் ஒன்றோட ஒன்று விலை அதிகமாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஏர் கூல்டோட ஆயில் கூல்டோட விலை வந்து அதிகமாக இருக்கும், ஆயில் கூல்டோட லிக்விட் கூல்டு இன்ஜினோட விலை வந்து அதிகமாக இருக்கும். அப்படி அந்த பைக்ஸோட விலையெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்றை விட ஒன்று வந்து அதிகமாக தான் இருக்கும். இதை பற்றி விசாரிக்கும் போது கேட்டோம் அப்படின்னா, இன்ஜினோட கூலிங் வந்து ஏர் கூல்டோட ஆயில் கூல்டு நல்லாயிருக்கும், ஆயில் கூல்டோட லிக்விட் கூல்டு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஒன்றோட ஒன்று கூலிங் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல வந்து இன்ஜினை வந்து எது கூல் பண்ணும் அப்படின்ற பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துலாம். பொதுவாக வந்து ஒரு இன்ஜின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே இன்ஜின்குள்ள வந்து ஏகப்பட்ட பார்ட்ஸ் வந்து மூவிங்கில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிராங்க் ஷாஃப்ட், கனெக்டிங் ராட், பிஸ்டன், இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட பார்ட்ஸ் வந்து உள்ள மூவிங்கில் இருக்கும். அப்படி மூவிங்கில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள வந்து ஹீட் வந்து அதிகமாக கிரியேட் ஆகும். அப்படி அந்த ஹீட்டை குறைக்கிறது தான் வந்து வெளியே வந்து கூலிங் சிஸ்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து வச்சிருக்காங்க. அப்படி அந்த கூலிங் சிஸ்டம் மூலியமாக வந்து அந்த ஹீட்டை குறைக்கல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்ஸ் அதாவது வந்து மூவிங்கில் இருக்குது பார்த்தீங்களா, கிராங்க் ஷாஃப்ட், கனெக்டிங் ராட், பிஸ்டன், இதெல்லாம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து டேமேஜ் ஆயிரும். அதனால தான் வந்து இங்கே கூலிங் சிஸ்டம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஏர் கூல்டுக்கும் ஆயில் கூல்டுக்கும் லிக்விட் கூல்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ற பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். முதல்ல ஏர் கூல்டை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து எல்லா கம்யூட்டர் ரக பைக்ஸ், அதாவது வந்து சிசி கம்மியான பைக்ஸ் எல்லாத்துலையுமே வந்து இந்த ஏர் கூல்டு இன்ஜின் தான் கொடுத்துருப்பாங்க. இது வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஜினை சுற்றி வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எல்லா வண்டியிலையும் பார்த்தா தெரியும், இந்த பிளேட்டை வந்து ஃபின்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த ஃபின்ஸ் வந்து எது கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டியோட இன்ஜின் ஹீட் வந்து அந்த ஃபின்ஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ நம்ம வண்டியில் வந்து கொஞ்சம் வேகமாக போயிட்டு இருக்கப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை சுற்றி சுற்றுச்சூழலில் உள்ள காத்தலாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டி மேலே போடும். அப்படி வண்டி மேலே போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டியோட இன்ஜின்லேயே போடும், அந்த இன்ஜின் சுற்றி இருக்க பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, அது மேலேயும் போடும். ஆல்ரெடி வந்து இன்ஜினோட ஹீட் வந்து அந்த பிளேட் மேலே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. அப்போ வந்து அட்மாஸ்பியர் வந்து அந்த பிளேட் மேலே போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளேட்டில் இருக்க ஹீட்டு வந்து குறைஞ்சிரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஏர் மூலியமாக தான் வந்து இன்ஜின் வந்து கூல் ஆகுது. இன்ஜினில் இருக்க ஹீட்டு வந்து அந்த பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அந்த பிளேட்டில் இருக்க ஹீட்டு வந்து காற்று போடும்போது வந்து குறைஞ்சிருது. இப்படி தான் வந்து ஏர் கூல்டு இன்ஜின் வந்து ஒர்க் ஆகுது. அடுத்து இந்த ஆயில் கூல்டு இன்ஜின் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற பற்றி பார்த்தலாம். இந்த ஆயில் கூல்டு இன்ஜினுடைய வார்த்தையிலேயே அது அர்த்தம் இருக்குது, ஆயில் கூல்டு. இந்த ஆயிலால் வந்து இன்ஜினை கூல் பண்ணுறதுனால வந்து ஆயில் கூல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஏர் கூல்டு இன்ஜின் மாதிரி, ஏர் கூல்டு இன்ஜின் மாதிரியே வந்து இதுலேயும் வந்து ஃபின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதான் வந்து இன்ஜின் சுற்றி ஒரு பிளேட் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மெக்கானிசம் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயிலை வந்து கூல் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ரேடியேட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. இது மூலிமா வந்து ஆயிலை கூல் பண்ணி இன்ஜினை வந்து கூல் பண்ணுவாங்க. இது எந்த மாதிரி பைக்கில் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 150 cc மேற்பட்ட பைக்ஸ்லாம் வந்து இப்போ ஆயில் கூல்டு இன்ஜின் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து அந்த ஏர் கூல்டு வந்து பத்தலை, அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கூலிங் சிஸ்டம் வந்து கொடுக்குற மாதிரி வந்து இந்த ஆயில் கூல்டையும் வந்து கொடுக்குறாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹைவேஸில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எதிர்காத்து அடிக்கும். அப்படி அடிக்கிற எதிர்காத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமயம் வந்து மாறுபடும். ஒரு சமயம் வந்து அந்த காற்று வந்து வேகமாக இருக்கும், ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா அந்த காற்று வந்து கம்மியாக தான் கிடைக்கும். அப்படி கம்மியாக கிடைக்கும்போது வந்து அந்த 150 cc மேற்பட்ட பைக்ஸில் வந்து அந்த காற்று வந்து போதுமான அளவு கிடைக்காதனால வந்து இன்ஜின் வந்து அதிகமாக ஹீட் ஆகிறது வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இதனால தான் வந்து இந்த ஆயில் கூல் மெக்கானிசம் வந்து கொடுக்குறாங்க. இது எப்படி வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இன்ஜின்குள்ள வந்து ஒரு ஆயில் யூஸ் பண்ணுவோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின் ஆயில் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எதுக்கு பயன்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின்குள்ள இருக்க மூவிங் பார்ட்ஸ், அதாவது கிராங்க் ஷாஃப்ட், கனெக்டிங் ராட், பிஸ்டன், இந்த மாதிரி பார்ட்ஸ்லாம் வந்து தொடர்ந்து வந்து மூவிங்லேயே இருக்கும்போது அதிகமாக ஹீட் கிரியேட் ஆகி இன்ஜின்குள்ள இருக்க பார்ட்ஸ்லாம் வந்து டேமேஜ் ஆகிறது வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அது தவிர்க்கிறதுக்காக தான் வந்து இந்த இன்ஜின் ஆயில் அப்படின்ற விஷயத்தை பயன்படுத்துகிறோம். அப்படி இன்ஜின் ஆயில் பயன்படுத்துறது மூலியமாக உள்ளே வந்து லூப்ரிகேஷன் நடக்கும், அதனால் வந்து உராய்வு தன்மை வந்து கம்மியாகி இன்ஜினோட பார்ட்ஸ் வந்து லாங் லைஃப் வரும். அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் வந்து இந்த இன்ஜின் ஆயில் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பயன்படுத்துவோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஜின் பார்ட்ஸ் ஹீட் ஆகும்போது இன்ஜின் ஆயிலும் வந்து ஹீட் ஆகும். அப்படி ஹீட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட பிசுபிசுப்பு தன்மை வந்து கம்மியாகும். அதனால் வந்து சீக்கிரமே வந்து இன்ஜினோட தன்மையும் குறைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் இன்ஜின் உள்ள பார்ட்ஸும் வந்து டேமேஜ் ஆகும். இதை தவிர்க்க தான் வந்து ஆயில் கூல்டு அப்படின்ற விஷயத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. இதில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம இன்ஜின்குள்ள ஊற்றிருக்க இன்ஜின் ஆயில் வந்து வெளியே கொண்டு வந்து ரேடியேட்டர் மூலியமாக கூல் பண்ணி திருப்பி வந்து இன்ஜினுக்கு அனுப்பாங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின்குள்ளே வந்து ஒரு பம்ப் இருக்கும், அந்த பம்ப் வந்து கிராங்க் ஷாஃப்ட் மூலியமாக வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி அந்த கிராங்க் ஷாஃப்ட் சுத்தும் போது அந்த பம்ப் வந்து சுற்றி அந்த இன்ஜின்குள்ள இருக்க ஆயில் வந்து பம்ப் பண்ணி ஒரு டியூப் மூலியமாக வந்து ரேடியேட்டருக்கு அனுப்பும். அந்த ரேடியேட்டருக்குள்ளே வந்து நல்ல டியூப்ஸ் வந்து வளைய வளைவாக இருக்கும். அந்த டியூப்ஸ்க்குள்ளே வந்து பாஸ் ஆகும்போது அந்த சுற்றுச்சூழல் இருக்க காற்று வந்து அந்த டியூப் மேலே படும்போது அந்த ஆயில் வந்து கூலாகி திருப்பி வந்து இன்ஜின்குள்ளே போகும் ஒர்க் ஆகும். அடுத்து இந்த லிக்விட் கூல் இன்ஜின் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஏர் கூல்டு ஆயில் கூல் இன்ஜினை பொறுத்தவரை வந்து ஒரு 100-150 cc பைக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஓகே. இதே வந்து ஒரு 200 cc மேற்பட்ட பைக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா, பெரும்பாலும் வந்து இப்போ லிக்விட் கூல் இன்ஜின் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த இன்ஜின்லேருந்து ஏற்படுற ஹீட் வந்து அதிகம், அதை குறைக்கிறதுக்கு வந்து லிக்விட் கூல் தான் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தினால தான். அடுத்து இந்த லிக்விட் கூல் இன்ஜின் பற்றி பார்த்தலாம். இந்த லிக்விட் கூல் இன்ஜின் பற்றி பார்த்தோம் அப்படின்னா,
இது வந்து ஏர் கூல் இன்ஜின் மாதிரியோ இல்லை ஆயில் கூல் இன்ஜின் மாதிரியோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்ஜினை சுற்றி ஃபின்ஸ் இருக்குது, அதாவது வந்து அந்த பிளேட் இருக்காது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினை சுற்றி ஃப்ளாட்டாக தான் இருக்கும். இந்த இன்ஜினை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ஜாக்கெட் கொடுத்துருப்பாங்க, அதாவது வந்து அந்த லிக்விட் வந்து சுற்றி வரதுக்கான ஒரு பாதை கொடுத்துருப்பாங்க இன்ஜினை சுற்றி. அந்த லிக்விட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அதாவது வந்து கூலண்ட், இங்கே வந்து லிக்விட் வந்து கூலண்ட் தான் பயன்படுத்துறாங்க. அந்த லிக்விட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினை சுற்றி உள்ள பாதையில் வந்து அனுப்புவாங்க. அப்படி அனுப்பும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஹீட்டாக இருக்க இன்ஜினை வந்து கூல் பண்ணிவிட்டு அந்த லிக்விட் வந்து வெளியே வரும். அந்த வெளியே எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஆயில் கூல் இன்ஜினில் பார்த்த மாதிரியே இங்கேயும் ஒரு பம்ப் வச்சிருப்பாங்க, அது வந்து கிராங்க் ஷாஃப்ட் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பம்ப் சுத்தும் போது அந்த லிக்விட் வந்து வெளியே வரும், அது வெளியே வந்து ரேடியேட்டருக்கு அனுப்புவாங்க. ரேடியேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து நிறைய டியூப்ஸ் இருக்கும், அந்த டியூப்ஸ்குள்ளே பாஸ் ஆகும்போது வந்து அந்த ஹீட் வந்து குறையும். அது மட்டும் இல்லாமல் அந்த ரேடியேட்டர் பின்னாடி வந்து ஒரு ஃபேன் வச்சிருப்பாங்க எக்ஸ்ட்ரா வந்து அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கு. அப்படி அந்த ஹீட்டை குறைச்சதுக்கப்புறம் திருப்பி வந்து அந்த லிக்விடை வந்து ஓரளவுக்கு கூலாக்கி திருப்பி வந்து இன்ஜினுக்குள்ள அனுப்புவாங்க. இது வந்து சைக்கிளாக நடந்துகிட்டே இருக்கும். இப்படி இன்ஜினுக்குள்ளே வந்து கூலண்ட்டை வந்து அனுப்பி கூல் பண்ணி அனுப்புறதுனால வந்து ஹீட் வந்து சீக்கிரமே வந்து குறையும் அப்படின்னு சொல்லலாம். இப்படிதான் வந்து லிக்விட் கூல் இன்ஜின் வந்து ஒர்க் ஆகுது. உங்களுக்கு இந்த தகவல் வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி வந்து மேலும் பல தகவல் அதுவும் நம்ம தமிழ் மொழி தெரிஞ்சு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.